மகர ராசி என்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினம். இறைவனால இறைவனுடைய அனுகிரகத்தால எல்லா காரியம் நடந்ததுங்கிறத உணர முடியும். ஜெயிச்சு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போயிட்டு வருது, கோயிலுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, ஜோதிடரை போய் பார்த்துட்டு வருது, அவர் சொன்ன பிராயஸ்த முறைகள்லாம் எடுத்து பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். கிரகங்கள் சாந்தி ஆகிறதுக்குண்டான பரிகாரங்கள்லாம் பண்ணுறதுக்குள்ளான விசேஷ பலன். கம்பெனி வச்சுட்டு இருக்கவா, ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மில்லு வச்சுட்டு இருக்கவங்க, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, இடம் வாடகைக்கு விட்டுட்டு இருக்கவங்க, அதே மாதிரி திருமண மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கவங்க, வீடு வாடகைக்கு விட்டுருக்கவங்க, இந்த மூலமாக வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கெட்டது இருந்தால் அது விலகி போயிடும், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நல்லது இருந்ததுன்னா அது இன்னும் அமோகமாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும். குடும்பத்தில் யாருக்கா கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் பேசி அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய அற்புதமானதாக இருந்துருக்கும். சில நேரம் அவன் உங்களுக்கு எதிர்மறையாக பேசுவா, அதை பற்றி கவலைப்படாத, நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு நன்மையான பயன்கள் தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கடன் சுமைகள் எதாவது இருந்தால் அதை தீர்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.